ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் சக்கரவர்த்திப்பட்டி அப்படின்ற ஊரில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காது, கோழி வளர்த்துட்டு இருக்காது, ஆடு வளர்த்துட்டு இருக்காது, ப்ளஸ் வந்து விவசாயமும் பண்ணிட்டு இருக்காது. அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்றத நம்ம டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம பார்க்கலாம். என்னோட பேர் லாரன்ஸ். நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல மேலசக்கரவர்த்திப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்கிறோம். என்னோட படிப்பு பாத்தீங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு இப்ப எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு எம்பிஏ முடிச்சுட்டு அடுத்து கம்பெனிக்கெல்லாம், எம்என்சி கம்பெனி இந்த மாதிரிலாம் போறதுக்கு, அவங்க கம்பெனில போய் நான் ஒர்க் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வரும்போது, நம்ம வந்து பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் விவசாயம். இப்போ வந்துட்டு நான் வந்து பண்ணும்போது இப்போ கோழியில் எனக்கு அதிக ஆர்வம் இருக்குது. அதனால நாங்கள் இப்போ வந்து நாட்டுக்கோழி பண்ண, பியூர் நாட்டுக்கோழி பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம கோழி பண்ணையை வந்துட்டு பார்க்கலாம். இந்த கோழி பண்ணையில் நம்மளுடைய கோழி எப்படி வளருது, மேய்ச்சல் முறையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வளருது. இந்த கோழி பண்ணையில் எப்படிப்பட்ட தீவனங்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்குறோம், இந்த கோழி எப்படி ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க, இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இவரை தான் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவர் என் கையில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறது. பட் கேமரா முன்னாடி வந்து பேசும்போது மட்டும் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது என்னோட பண்ணை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து இவர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறத அவருக்கு பதில் நான் வந்து இப்போ பேச போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோழிக்கு வந்து முக்கியமான தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொட்டகை அமைப்பு. கொட்டகை எப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணிக்கல்ல வந்து ஃபுல்லாக வந்து பீம், அதாவது தூண் போட்டிருக்காரு. ஸோ தூண் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் வந்து ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்பிரஸ் ஷீட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வெளியிலேருந்து உள்ள எதுவுமே வந்து கோழிகளுக்கு போய் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபென்சிங் நெட்டு வந்து ஃபென்சிங் நெட்டு வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து ஒரு 1 அடி 1.5 அடி ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் நெட் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பூச்சிக்கு தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால, ஸோ அது வந்து உள்ளே எதுவும் போய் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷேட் நெட் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் உள்ளே எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். இவர் வந்து பண்ணிட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் நாட்டுக்கோழி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 250 கோழிகள் வந்து இவங்க கிட்ட இப்போதைக்கு இருக்குது. இந்த கோழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயாக தான் வந்து பறந்து தெரிஞ்சு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த கோழிகளுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமில் வந்து இவருக்கு வந்து வெள்ளை கழிச்சல் வந்து மொத்தமாக அட்டாக் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து என்ன மெடிசன் வந்து பண்ணணும் அப்படின்ற தெரியாத டைமில் வந்து சென்னையில் சாவித்ரி ஃபார்ம்ஸ்னு இருக்காங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டு இவரே பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலமாக வந்து அவரோட பண்ணையை வந்து கொஞ்சம் தக்க வச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷெட்யூலில் வந்துட்டோம். ஷெட்யூல் எப்படி அமைச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து தூண் வந்து அமைச்சிருக்காரு. தூணில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இதேமாரி வந்து தூண்கள் வந்து அமைச்சிருக்காரு, ஓகேங்களா? தூண்கள் அமைச்சிட்டு இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஃபென்சிங் வேலை போட்டு ஷேர் நெட் போட்டுருக்காரு. அதுக்கப்புறமா கோழிகள் வந்து அடைக்கிறதுக்காக வந்து எப்பவுமே நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்து அடையும், ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்பு வந்து அது போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து நைட் டைமில் வந்து அழகாக வந்து ஏறி அடைஞ்சிக்கும். ஸோ அதனால் வந்து கம்பு போட்டு வச்சுருக்காங்க. இதே இந்த ஷெட்டோட அந்த சைடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது 2 மந்த் சிக்ஸ், 1 மந்த் சிக்ஸ், 3 மந்த் சிக்ஸ் அந்தமாதிரி தனித்தனி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிக்ஸ்லாம் வந்து நல்லா வளர்ந்ததுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் ரேஞ்சில் விட்ருவாங்க. ஸோ ஓப்பன் ரேஞ்சில் விட்டு அது பாட்டிக்கு வந்து வெளியில் போய் மேய்ஞ்சிட்டு மீதி வந்து உள்ளே வந்து அடைஞ்சிரும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் வந்து சிக்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் என்ன பேசிருக்காங்க, வெளியில் வந்து இந்த ஷெட்டு வந்து உள்ள ஒரு ஷெட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, உள்ள ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மேலே உட்கார்றதுக்காக வந்து கொம்புகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வெளியில் இருக்கும்போது நான் சொல்லிட்டேன். ப்ளஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோழிகள் வந்து முட்டை இடத்துக்காக அங்கங்கே வந்து அட்டை பாக்ஸு,
அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கூடை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர், நிறைய ஃபார்ம்ஸ் வந்து நான் போய் பார்த்துருக்கேன். ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு கடையில் போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா தவுமி இல்லை நெல்லுமி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ஃப்ளோர் வந்து அமைச்சிருப்பாங்க. பட் வந்து இங்கே வந்து அவங்க எதுவுமே பண்ணலை, வந்து ஃப்ரீ ரேஞ்சில் விட்டு வளர்க்கறதுனால இந்த விவசாய நிலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த நிலமும் அப்படியே வச்சுருக்காங்க. அந்த பூமியிலலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செம்மண் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த செம்மண்ணில் அப்படியே அந்த கோழிகள் வந்து படுத்துருது. நேச்சுரலாக வந்து ஒரு நாட்டுக்கோழி என்னென்ன சுபாங்கங்கள் பண்ணுமோ, அதாவது மண்குழிகள் சொல்லுவாங்க, மண்ணில் உள்ளது நாட்டுக்கோழிகள் வந்து பெறணும், அதாவது தேன் தொல்லைகள் இல்லை அந்த பூச்சி தொல்லைகள் இருந்ததுன்னா கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் உருந்து வந்து தரணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து இவங்க வந்து அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. வெளியே வந்து இவங்க வந்து இந்த இடத்துல ஷெட்டு மட்டும் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ ஷெட்டு அமைச்சிட்டு அந்த கோழிகளை வந்து லாக் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டோர் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஸோ மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அதேமாரி இந்த மேலே இருக்க நீங்கள் இதுவெல்லாம் பார்க்கலாம், அவங்களுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பனைமரம் இதில் தான் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்க வேறு எந்த பொண்ணுமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பனைமரம் யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஜீப்பர் போட்டு அதில் வந்து ஓடு வந்தாலும் அந்த ஆஸ்பர் ஷீட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் சிக்ஸ் சொல்லியிருந்தேன், சிக்ஸ்லாம் வந்து அந்த பக்கமாக பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காரு சொல்லியிருந்தேன். அந்த சிக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, அது வந்து இங்கே எப்படி எத்தனை மந்த்ல வந்து வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஒன்றா போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 மாதம் சிக்ஸ் வந்து 1.5 மாதம் சிக்ஸ்லாம் வந்து வச்சிருக்கதா சொல்லியிருந்தேன். இது வந்து ப்ரூடிங்க்கு அடுத்த செட்டப் வந்து இங்கே வச்சிருக்காது, அதாவது வந்து ப்ரூடிங் வந்து இன்னொரு இடத்துல வச்சிருக்காது, இது வந்து ப்ரூடிங்க்கு அடுத்த செட்டப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்யூர் நாட்டுக்கோழி தான் இது வளர்த்துட்டு இருக்காது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேஞ்சில் தான் மேஞ்சிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொன்றா வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இங்கே சிக்ஸ் மட்டும் வச்சிருக்காது, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மந்த்து சிக்ஸ் வந்து இங்கே வளர்த்துட்டு இருக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபீடில் தான் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இவங்க வந்து ப்ரைவேட்டாக கம்பெனி ஃபீடு வந்து எதுவும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்பவே கம்மியான அளவு தான் கம்பெனி ஃபீட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே ப்யூர் நாட்டுக்கோழி. இது எல்லாமே 1.5 மந்த்து சிக்ஸ் வந்து இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்து டூ அண்ட் ஹாஃப் மந்த்து சிக்ஸ் வந்து வச்சிருக்காது. ஸோ அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் வந்து நம்ம கூட இருக்காது. அவர் பேச சொன்னால் ரொம்பவே பயப்படுறாரு. நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், உங்கள் ஃப்ரெண்டில் பார்த்துருப்பீங்க, கோழிக்காக வந்து வாழை மரம்லாம் வச்சிருக்காரு அப்படின்ட்டு. அதை வந்து நிறைய பேர் வந்து உண்மையாக பொய்யான்ற மாதிரி யோசிக்க தோணும், ஆனால் அதை வந்து அவர்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளுக்கு கோழி பண்ணையில் முக்கியமாக பாதிக்கப்படுறது வந்துட்டு வெள்ளக்கழிச்சல் நோய் தான். இந்த வெள்ளக்கழிச்சல் நோய்க்கு ஒரு நல்ல மெடிசன் பார்த்தீங்கன்னா இந்த வாழைச்சாறு வந்துட்டு வெள்ளக்கழிச்சலுக்கு ஒரு நல்ல மருந்து. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கோழி பண்ணையில் இது ஒரு நிழலுக்காகவும் இருக்கும் இந்த வாழைத்தோப்பு வந்துட்டு. தென் அந்த கோழியை வந்து சாப்பிட்றதுக்காக இந்த இலை இதெல்லாம் சாப்பிடும், தண்டு இதெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே இந்த வாழைத்தோப்பு வச்சுருக்குறோம் இந்த இடம் ஃபுல்லாகவே. ஸோ ஜி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோழிக்காக வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ இது கோழிகள் வந்து இவ்வளோத்தையும் சாப்பிட்ருமா? எல்லாத்தையும் சாப்பிடாதுண்ணா, ஆனால் வந்து இது வந்து குளிர்ச்சியாகவும் இருக்குதோ. இப்போ வந்துட்டு வெயில் காலத்துலலாம் நல்ல வெயில் இருக்கும், இந்த இடத்துல போய் நின்றுச்சுன்னா அது வந்துட்டு நிழல் பகுதியாகவும் இருக்கும். இதில் வந்துட்டு கொத்தி சாப்பிட்றோம், அந்த தண்டுகள்லாம் கொத்தி சாப்பிடும் அப்படிங்கிற பார்க்கும்போது இது வந்து அது உடம்புக்கு நல்லது சத்து. வெள்ளக்கழிச்சலுக்கு ஒரு நல்ல மருந்து வந்து வாழைத்தண்டு தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோழிக்காக தான் வச்சுருந்தோம், கோழி சாப்பிட்றது போக மிச்சம் மீது தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். அங்கே அந்த சைடு வந்துட்டு நாங்கள் வந்து வாழைத்தோப்பு போட்டிருக்கிறோம், அதனால வந்துட்டு எங்களுக்கு இதில் வந்து பெரிய நஷ்டம்லாம் கிடையாது, நல்லா யூஸ்ஃபுல் தான் எங்களுக்கு. Thank you.
டாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட அவர் இருக்காது. நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் ரூம்ல இருக்கோம். ஒரு 250 கோழி இருக்கும்போது சிக்ஸ் வந்து எப்படி வருதுன்னு நீங்க எல்லாருமே கேட்பீங்க. 250 கோழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து அடை வச்சு வந்து இப்போ ஒவ்வொன்றையும் போயிட்டு அடையில உட்காந்து இருக்குதா என்ன பண்ணிட்டு இருக்கு, தீனி சாப்பிட்டுதா, அடையில இருந்து கலைஞ்சு போய் வெளில போயிருக்கா அப்படின்றது வந்து நம்மளால வந்து ஒவ்வொரு கோழியும் நம்மளால வந்து ட்ராக் பண்ண முடியாது. அதனால தான் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்குபெட்டர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம இதில் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கெப்பாசிட்டி வந்து இங்குபெட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அந்த இங்குபெட்டர் வந்து இப்போ நாங்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். ப்ளஸ் வந்து அவரோட பண்ணியும் வந்து நாங்கள் எல்லாருக்கும் எடுத்துட்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு 23 வயசுல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின் போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ விஷயங்களும் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அவர் வந்து பேசுறதுக்கு பயப்படுறாரு அப்படின்றதுனால அவர் பக்கத்தில் வச்சுட்டு நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரூடிங் ரூம்ல இருக்கும். நம்ம இந்த ப்ரூடிங் ரூம்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளீனாக வந்து ஒரு சார்ட் போட்டு வச்சிருக்காரு. அதாவது வந்து எந்த டேட்ல வந்து என்னென்ன எவ்வளோ குஞ்சு வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா சார்ட் போட்டு தொங்க வச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ப்ரூடிங் வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிக்ஸ் வந்து இங்கே வச்சு ப்ரூடிங் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல்லாக வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஷீட் வந்து கவர் பண்ணியிருக்காரு. உள்ள பார்த்தீங்கன்னா மணல் கூட்டியிருக்காரு. ஃபுல்லாக பல்ப் வந்து 2 வந்து 25 பல்ப் வந்து போட்டிருக்காரு. ப்ளஸ் வந்து ட்ரிங்கர் ஃபீடர் இந்த இது எல்லாமே வச்சிருக்காரு. இந்த இடத்துல இருக்க சிக்ஸுக்கு மட்டும் அவர் என்ன பண்ணுறாருனா ப்ரீ ஸ்டார்டர் வந்து கொடுக்குறாரு. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 1 வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய டயட். ஏன்னா நம்ம வந்து பேரண்ட் இல்லாமல் வந்து சிக்ஸ் வந்து வளர்றதுனால நம்ம வந்து கண்டிப்பாக இந்தமாதிரி டயட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா பேரண்ட் இருந்துதான் அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸு மெடிசன்ஸ் எல்லாமே பேரண்ட் வந்து எடுத்து கொடுக்கும். பட் இப்போ பேரண்ட் இல்லாமல் வளர்றதுனால வந்து இதை மட்டும் நம்ம அந்தமாதிரி கொடுத்தாகணும். ஸோ இந்த ப்ராசஸ்லேருந்து வெளில போயிடுச்சு அப்படின்னாலே எல்லாமே அதுக்கு வந்து நேச்சர் ஃபீடு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிக்ஸு. இந்த பக்கம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சிக்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காரு. அதாவது 1 கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 சிக்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 சிக்ஸ் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இங்கே வந்து நிற்கிறதுனால எல்லாம் பயந்து போய் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்குங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 சிக்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம வந்து அவரோட பண்ணையில் வந்து எல்லாமே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து என்னன்னா அவர் நம்ம கூட இருக்காரு. பார்த்தீங்கன்னா இங்கே சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம பக்கத்தில் நிற்காரு. ஏன்னா ப்ரூடிங் ரூம்லேருந்து வெளில வந்து இப்போ தான் அதனால வேறு இருக்க வந்து நின்றுருக்கோம். ஆனால் வெளியில் வந்து ஒரு சில்லுன்னு கிளைமேட்டு கூலிங்காக காத்திருக்கு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அவரோட ஃபார்மில் வந்து நான் வந்து நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேனான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஃபைனலாக வந்து அவர்களே கேட்டு எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள் ஜி, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே முட்டை வந்து ஒரு 250 கோயில்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து முட்டைகள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளஸ் வந்து சிக்கு வந்து இங்குபெட்டில் வச்சு ஹேச்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களால் வந்து முட்டை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள், அதாவது சிவகங்கை மாவட்டம் மேல சக்கரவர்த்தி பட்டி இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க யாருக்காவது, அதாவது இந்த சைடில் இருக்கிறவங்க யாருக்காவது வந்து க்யூட் சிக்கோ இல்லை முட்டையோ தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும்னா. ஆனால் வந்துட்டு டெலிவரிங்கிறது வந்துட்டு நீங்கள் தான் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து இங்கே வந்து எடுத்துக்கிறாலும் சரி, இல்லை பக்கத்து ஊரில் இந்த மாதிரி கொடுக்குறதுனால நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஆனால் இப்போ தூரத்தில் இப்போ சென்னை இந்த மாதிரிலாம் பண்ணும்போது டெலிவரி கொடுக்குறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை எங்களுக்கு. வேணால் நீங்களே வந்து எங்கள்கிட்ட நேராக பண்ணையை பார்த்து விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போகிறது உங்களோட பெட்ரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவரோட பண்ணையை பார்த்தாச்சு. அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவரோட காண்டாக்ட் நம்பரையும் நான் கீழே கொடுக்குறேன். அவரோட இந்த ஏரியாவில், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கவங்க யாராவது அவர் பண்ணையை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க, லைக் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க எல்லாரும் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மேக்ஸிமம் நான் இந்த பண்ணியை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்ச நீங்கள் கேட்குற கேள்விகள் ஏதாவது நான் விட்டு போயிருந்தேன்னா அந்த கேள்விகளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக கிளியராக கேட்டுக்கலாம். ஸோ மழை வந்து ரொம்ப அழகாக பெஞ்சிட்டு இருக்கேன், நான் அதை ரசிக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன்.